கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களை வீடு வீடாக சென்று வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு அரசு, ரேஷன் கடை விற்பனையாளர்கள் குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை அடிப்படையில் தேவையான விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை வீடுகளுக்கு சென்று வழங்க வேண்டும் என்றும், விண்ணப்பம் பெற்றுக் கொண்டதற்கான ஒப்புகை கையொப்பம் பெற வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. ரேஷன் பொருட்கள் வாங்காதவர்களுக்கு விண்ணப்பமோ டோக்கனோ வழங்க தேவையில்லை எனவும், விருப்பப்பட்டால் ரேஷன் கடைக்கு சென்று வாங்கி விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சந்திரயான் 3 விண்கலத்தை சுமந்து செல்லும் ராக்கெட்டுக்கான 25.5 மணி நேர கவுண்டவுன் தொடங்கியது. ராக்கெட்டில் விண்கலத்தின் அனைத்து பாகங்களும் முழுமையாக பொருத்தப்பட்டு எரிபொருள் நிரப்பும் பணிகளும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. இந்நிலையில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்திலிருந்து வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:35 ராக்கெட் விண்ணில் பாய்கிறது. இந்நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட பணியான கவுண்டவுன் வியாழக்கிழமை பிற்பகல் 1 தொடங்கியது. நிலவுக்கு அனுப்பப்படும் சந்திரயான் 3 விண்கலம் விண்வெளி ஆய்வில் இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறினர்.